இஸ்ரேல் நாட்டில் பிரதமர் தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் அத்தேர்தலில் மக்களின் ஆதரவை பெற்று மீண்டும் பிரதமராகிறார் பெஞ்சமின் நெதன்யாகு. நெத்தன்யாகுவின் வெற்றிக்கு பிரதமர் மோடி உட்பட பல உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நெத்தன்யாகு ஏற்கனவே 1996 முதல் 1999 வரையிலும் 2009 2021 வரையிலும் இஸ்ரேலின் பிரதமராக இருந்துள்ளார். நெத்தன்யாகுவின் லிகுட் கட்சியில் கூட்டணியில் பல்வேறு யூத கட்சிகள் உள்ளன. இந்த கூட்டணி தீவிர வலதுசாரி கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. இதனாலேயே இந்த கட்சி ரிலிஜியஸ் ஜயானிசம் என்று அழைக்கப்படுகிறது. 120 இடங்களை கொண்ட இஸ்ரேல் நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை தேர்தலில் பதிவான 99% வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளன. அதன்படி நெத்தன்யாகுவின் லிகுட் கட்சி 64 மேற்பட்ட இடங்களில் அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த 4 இஸ்ரேலில் நடக்கும் 5வது தேர்தல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியை அடுத்து மீண்டும் நெத்தன்யாகு பிரதமராகும் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் 14 இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமரவிருக்கிறார் 73 பெஞ்சமின் நெத்தன்யாகு. இஸ்ரேல் பொது தேர்தலில் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெற்றி பெற்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்ததோடு இதன் மூலம் இந்தியா இஸ்ரேல் மூலோபாய கூட்டாண்மையை ஆழப்படுத்துவதற்கான கூட்டு முயற்சிகள் தொடரும் என்று தான் எதிர்பார்ப்பதாக கூறினார். அது மட்டுமல்லாமல் எனதருமை நண்பர் என்று நெத்தன்யாகுவை குறிப்பிட்டார். அதாவது மேசில் டோ மை ஃப்ரெண்ட் நெத்தன்யாகு ஃபார் யுவர் எலக்டோரல் சக்சஸ் அதாவது மேசில் டோவ் மை ஃப்ரெண்ட் அட் நெத்தன்யாகு ஃபார் யுவர் எலக்டோரல் சக்சஸ் என்று குறிப்பிட்டிருந்தது மோடியின் அதிகப்படியான மகிழ்ச்சியை எதிரொலித்திருந்தது. தேசிய தாராளவாத இயக்கம் என்று அழைக்கப்படும் நெத்தன்யாகுவின் கட்சியான லிகுட் மீண்டும் ஆட்சிக்கு வருவதால் நாட்டை பீடித்திருந்த அரசியல் முட்டுக்கட்டை முடிவுக்கு வருகிறது. இதனுடன் உலகெங்கிலும் உள்ள புவிசார் அரசியல் நிலைமை மாற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். நெத்தன்யாகு பிரதமர் பதவியிலிருந்து வெளியேறிய பிறகு இஸ்ரேலை சுற்றியுள்ள புவிசார் அரசியல் சூழ்நிலைகள் கடுமையாக மாறின. இந்நிலையில் ஒரு பக்கம் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை அவர் கண்டித்தாலும் ஜோ பிடனின் நடவடிக்கைகளை எதிர்ப்பவராகவும் உள்ளார் நெத்தன்யாகு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் நெருங்கிய நட்பு நாடுகளாக நீண்ட கால அளவில் இருந்தாலும் பல சர்ச்சைக்குரிய விஷயங்களில் நெத்தன்யாகுவும் அமெரிக்க அதிபர் பிடனும் ஒரே பக்கத்தில் இல்லை. இதனால் பல சமன்பாடுகள் மாறிவிட்டன. பாலஸ்தீனியர்கள் கடுமையான நிலையை கொண்டிருப்பினும் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துமாறு பிடன் இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருந்தார். இது பிடிக்காத நெத்தன்யாகு பிடனிடம் கடுமையான கோபம் கொண்டது மட்டுமின்றி பிடன் முடிவுகள் குறித்து கடுமையான வார்த்தைகளையும் கூறியிருந்தார். இதெல்லாம் இஸ்ரேல் அமெரிக்க உறவில் இதுவரை இல்லாதவையாகும். அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு பிடனின் 8 ஜனநாயக கட்சியினர் இஸ்ரேலின் ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பான அயன்டோம் நிறுவுவதற்கான நிதியை வழங்கக்கூடாது என்று எதிர்த்து வாக்களித்தனர். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய I2U2 குழுவின் செயல்பாட்டை பாதிக்கும் வகையில் அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான உறவு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்தியா இஸ்ரேல் உறவுகள் எப்போதும் ஒரே சீராக உள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இஸ்ரேலில் அடிக்கடி தலைவர்களிடையில் மாறினாலும் இந்தியா இஸ்ரேலிடையே தொடர்ந்து நல்லுறவு நீடித்து வருகிறது. எவ்வாறாயினும் நெத்தன்யாகுவின் வருகையால் வாய்ப்புகள் மேம்படும். அவரது வெற்றி இந்திய இஸ்ரேல் உறவுகளில் ஒரு மேல்நோக்கிய பாதையை எளிதாக்கும் என்றே நம்பப்படுகிறது. இரு தலைவர்களான பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையிலான நல்லுறவுகள் மூலம் அவர்கள் இருதரப்பு உறவுக்கு பயனளித்துள்ளனர். இரு தலைவர்களும் I4I அதாவது இந்தியாவுக்காக இஸ்ரேல், இஸ்ரேலுக்காக இந்தியா என்று பொருள்படும் வகையில் பணியாற்றியுள்ளனர். வரவிருக்கும் காலங்களில் நெத்தன்யாகு மோடி இரட்டையர் கூட்டு மீண்டும் வருவதால் அறிவு சார்ந்த கூட்டாண்மை அதிகரிக்க உள்ளது. இதில் மேக் இன் இந்தியா முயற்சியை ஊக்குவிப்பது உட்பட புதுமை மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பு நீடிக்கும். இந்தியாவும் இஸ்ரேலும் இப்போது விரிவான பொருளாதார, ராணுவ மற்றும் அரசியல் உறவை கொண்டுள்ளன. மேலும் இஸ்ரேலின் சில வகை ராணுவ சாதனங்களை வாங்க இந்தியா முயல்கிறது. சமீப காலங்களில் கூட இருவரின் தலைமையின் கீழ் இஸ்ரேல் இந்தியாவிற்கு பல்வேறு ஆயுத அமைப்புகள், ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்களை வழங்கியது. இந்தியா இஸ்ரேலிடமிருந்து ஸ்பைக் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் உட்பட பல ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை வாங்கியிருந்தது. மேலும் முக்கிய ராணுவ உபகரணங்களை உற்பத்தி செய்வதிலும் ஆயுதப்படைகளுக்கான எதிர்கால தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் இரு நாடுகளும் ஒத்துழைக்க ஆர்வமாக உள்ளனர். 1950 இந்தியா இஸ்ரேலை அங்கீகரித்தது. இருப்பினும் இஸ்ரேல் பாலஸ்தீனமிடையே மோதல்கள் ஏற்பட்ட சூழலிலும் சமநிலையை இந்தியா பேணியது. அதே சமயம் ஒரு தேசமாக இஸ்ரேல் அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலும் அந்நாட்டுக்கு மோடிக்கு முன்னிருந்த எந்த பிரதமரும் இஸ்ரேலுக்கு சென்றதில்லை. ஆனால் தற்போதைய நம் பிரதமர் மோடி 2017 முதன் முதலில் இஸ்ரேலுக்கு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பல காரணங்கள் உள்ளன.
மோடிக்கு முன்பிருந்த இந்திய அரசுகள் இஸ்ரேலை விட்டு விலகி இருந்ததற்கு இரண்டு காரணங்கள் இருந்தன. முதல் காரணம், வாக்கு வங்கிக்காக உள்நாட்டு சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துவது. இரண்டாவது, எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் அரபு நாடுகளுக்கு பயந்து பாலஸ்தீனத்துடன் ராஜதந்திர உறவுகளை பேணுவது. இருப்பினும் காஷ்மீர் பிரச்சினையில் அரபு நாடுகள் பாகிஸ்தானுக்கு மட்டுமே ஆதரவாக இருந்தன. இந்தியாவுக்கு இது ஒருபோதும் பலன் அளிக்கவில்லை. இப்போது காஷ்மீர் பிரச்சினையில் இந்தியாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவையும் பயங்கரவாதத்திற்கு எதிரான கடின நிலைப்பாட்டையும் உறுதியளித்துள்ள நெத்தன்யாகுவுடன் இந்தியா மத்திய கிழக்கில் ஒரு வலுவான கூட்டாளியை பெற்றிருக்கிறது. தேவைப்படும் காலங்களில் அரபு உலகத்தை சமன் செய்யும் திறன் கொண்ட ஒரு நட்பு நாடாகவும் அந்நாட்டை இந்தியா பார்க்கிறது என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர்.